அவ்வாறு கூட்டத்தார்கள் எல்லாம் அருமை நபி அதிசயமாக தண்ணீரை வலித்து கொடுத்ததும் வணிக கூட்டங்கள் எல்லாம் தண்ணீரை குடித்து தாகங்களை தீர்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகின்றார்கள். அதைத்தான் நம்முடைய யான் நபி வைத்தில கூட ஒரு இதுல சொல்லுகின்றார்கள், வாகாய் விரல்களிலே வரவழைத்த நல்லதியால் தாகங்கள் தீர்த்து வைத்த தஹார சுநபி யானபியே யானபியே எங்கள் முஹம்மதுவே என்று அருமை நபியினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்றார். இது அவங்களுடைய ஒரு முஜிசாத் அற்புதம், அல்லாஹும் அவங்களுக்கு கொடுத்த அற்புதங்களில் அதுவும் ஒன்று. இப்படி அந்த மக்கள் தாகங்களை தீர்த்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆனா அப்போ அருமை நபிக்கு மார்க்கம் வேதம் இறங்கவில்லை, அபூபக்கர் சித்தீக் மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி அருமை நபிக்கு மார்க்கம் அதாவது நுபுவத்தி இறங்குவதற்கு முன்னதாக நடந்த சரித்திரம். அப்பமே அபூபக்கர் சித்தீக் அருமை நாயகத்தின் மீது அளவில்லாத அபிமானம் கொண்டிருந்தார்கள், அன்பு கொண்டிருந்தார்கள். சொன்னாங்க, இப்ப எல்லாம் நாம மீட்சி பெற வேண்டுமே ஆனா அந்த முஹம்மதை கொண்டுதான் நாம இந்த இடத்தை விட்டு காப்பாற்றப்பட வேண்டும். உடனே எல்லாரும் ஒன்றாக கூடி சொன்னாங்க, இனிமே நம்முடைய கூட்டத்துக்கு முஹம்மது தான் தலைவர், அவங்கதான் முன்னோடிய போல். அதுபோல எல்லாரும் சம்மதித்து அவங்களை முன்னோடி ஆக்குனாங்க. உடனே அல்லாஹு ஜல்லசானத்தால் ஆண்டனுடைய உத்தரவு கொண்டு ஜிபிரீல் ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கி அரும நாயகத்தினுடைய ஏறி சென்ற ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து ஷாம் நாட்டுக்கு செல்ல வேண்டிய பாதையில உடாந்து விட்டாங்க. விட்ட உடனே பாதை தெரிந்து விட்டது, எல்லாருடைய மனங்களிலும் சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது. ஆனா அபூஜியல் கூட்டத்துக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை. இந்த விதமாக அரும நபி எல்லாத்துக்கும் முன்னோடியாக தலைவராக தானே முன்னடாத்தி எல்லாரையும் ஒத்துமையாக அழைத்துக் கொண்டு அருமை நபி அவர்களும் ஒன்னாக வர வேண்டிய வியாபார கூட்டத்தார்களுமாக வழி நடந்து வருகின்றார்கள். வல்லவன் கிருபையினால் வருகின்ற வழிதானே வள்ளல் முஹம்மது எல்லாரும் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னால ஒரு மனிதன் தானே அலறடித்துக் கொண்டு ஓடி வருகின்றான். ஓ ஜனங்களே நில்லுங்கள், அந்த பக்கமாக போகாதீர்கள், அங்க பயங்கரமாக ஒரு பாம்பு ஒன்று இருக்கின்றது. அந்த பாம்பு எப்பேரு கொத்ததையானால் பெரிய படுகூரப்பட்ட பெரிய மலப்பாம்பு, அது விட வேண்டிய மூச்சில அங்க இருக்க வேண்டிய அதாவது பச்சிடம் தலைகள் எல்லாம் அப்படியே நெருப்பாயிருந்து விடுகின்றது. ஒரு மூச்சு இழுத்தால் அதனுடைய வயிற்றுக்குள் எல்லா விதமான ஆடு மாடு வாகனங்களும் சென்றுவிடும். அப்படி பயங்கரமான ஒரு பெரிய பாம்பு. வியாபார கூட்டமே போகாதீங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் பயந்து நின்று விட்டார்கள். அரும நாயக ரசூலேக்கரில் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யாரும் பயப்படாதீங்க, எல்லாரும் இல்லுங்க நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த பாம்பு இருக்க வேண்டிய இடத்துக்கு சென்றார்கள். அரும நபி வருகின்ற காட்சியை கண்டு அந்த பாம்பு பயங்கரமாக அந்த மரப்பாம்பு அதனுடைய விஷங்களைத்தானே கைக்கு கொண்டு வருகின்ற அரும நபி குறிந்து ஒரு துரும்பை ஒரு கோலை கையில் எடுத்தார்கள். ஒரு குச்சியை தானே கையில எடுத்து அந்த பாம்பின் மீது ஓங்கி எரிந்தார்கள். எரிந்த உடனே அந்த குச்சி போய் பட்ட உடனே அதனுடைய தலை துண்டிக்கப்பட்டு பக்கத்தில் இருந்த மலையை போய் பிடித்ததாம். பிடித்த உடனே அந்த பயங்கரமாவடி அந்த பாம்பு தலை போய் கவி பிடித்ததும் அந்த மலை அப்படியே சுக்கு சுக்காகத்தான் ஒருங்கி விட்டதாம். இப்படி அந்த பாம்புடைய பயங்கரம் நீங்கியது. அரும்பு நபி திரும்பி வந்து மீண்டும் வியாபார கூட்டத்தார்களை ஒன்னாக அழைத்துக் கொண்டு அப்புறமாக சென்றார்கள். அதுபோன்று ஒரு வேங்கை புலியினுடைய ஒரு தொல்லை, அதையும் விட்டு நீக்கி அரும்பு நபி அவர்கள் அப்புறமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது காட்டு ஆறு, அந்த காட்டு ஆற்றிலே அதாவது இரவு நேரம் வந்ததும் தான் தன்னுடைய கூட்டத்தார்களுமாக எல்லாரும் அந்த ஆற்றினுடைய மணலிலே தங்கி இருக்கின்றார்கள். அப்படி தங்கி இருக்கும் போது நடுமிசியான நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கி அருமை நாயகத்தை எடுத்து சொன்னாங்க, யா முஹம்மதே,
இங்கு இன்னும் சற்று நேரத்தில் வெள்ளம் வரப்போகிறது, நீங்க உங்க கூட்டத்தில் அழைத்து ஏதோ பக்கத்தில் இருக்கிற அந்த உயர்ந்த மலையில போய் ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று ஜிப்ரீல் இஸ்லாத்து சொன்னாங்க. உடனே அதுபோல தன்னுடைய சகாக்களை எல்லாம் எழுப்பி எல்லா ஜாமான்களையும் மணிக பொருள்களையும் அள்ளி கொண்டு அந்த உலைந்த உயர்ந்த மலையின் மீது போய் அமர்ந்த உடனே அங்கு வெள்ளம் வந்துவிட்டது. வெள்ளம் என்று சொன்னால் சாமானியமாவுடைய ஒரு வெள்ளம் அல்ல, காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்ற அந்த வெள்ளத்திலே பெரிய பெரிய மரங்களும் குடிசைகளும் பயங்கரமாவுடைய மிருகங்களும் அடித்து செல்லக்கூடிய காட்சியை எல்லாரும் பார்த்தாங்க, அதிசயம் அடைந்தாங்க. முஹம்மது அவங்க இந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னா எல்லாரும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருப்போம். ஆகையினால இது முஹம்மதுடைய அற்புதம் என்று எல்லாரும் அவர்களை போற்றி புகழ்ந்தாங்க. இப்படி மூணு நாள் வெள்ளம் வத்தாம அதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மூணாவது நாள் அன்று அல்லாஹ் ஆண்டனுடைய உத்தரவு சொன்னாங்க, யா முஹம்மதே நாளை காலையில் நீங்கள் வியாபாரத்துக்காக செல்லுங்கள், தண்ணி வத்தவில்லை என்பதாக நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு முன்னால ஒரு மான் வந்து வழிகாட்டும், அந்த மானுக்கு பின்னால் நீங்கள் உங்களுடைய கூட்டத்தால் சும்மாக போங்க, ஆற்றை கடந்து அக்கறைக்கு சென்று விடுவீர்கள் என்று மாணவர் வந்து சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அதுபோலவே நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாங்க. எல்லா வியாபார கூட்டத்தார்களையும் ஒன்றாகத்தானே சேர்த்து வணிக கூட்டங்களையும் தான் ஏற்றி பிரயாணப்படும் போது அது போன்று நான் சொன்னதை போன்று ஒரு மானாக கூடியது அந்த ஆற்றில் வந்து இறங்கி அரும நபிக்கு முன்பதாக மானடக்க பின்பதாக நபி நாடக மானி முன்னடக்க எங்கள் பூமான அபி பின்னடக்க அந்த காட்டாற்று வெள்ளத்திலே மான் முன்னால போகிறது, அரும நபி பின்னால போறாங்க. பின்பிருந்து போய் கொண்டிருக்கும் போது அந்த மானுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் எல்லாருக்கும் தண்ணீர் இருக்கு, பயங்கரமான வெள்ளப்பெருக்கு. இப்படி போய் கொண்டிருக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, இது முஹம்மதுடைய ஒரு காரணம், அவங்களுடைய ஒரு தன்மையை கொண்டுதான் நாம் எல்லாரும் ஆற்றை கடந்து போறோம் சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. இந்த அபுஜிகள் கூட்டத்தை சேர்ந்தவர்கான் அவங்களுக்கு அது மன நிறைவு இல்லை. அப்ப அதுல ஒருத்தன் சொன்னான், அதாவது இது முஹம்மதுடைய காரணம் அல்ல, எங்களுடைய தெய்வத்தினுடைய தன்மை, எங்களுடைய லாதுசா குபீர் சொல்லக்கூடிய பெரிய பெரிய புத்தானுடைய தன்மை, அதனால தான் நாங்க ஆத்த கடந்து போறோம்னு சொன்ன சொன்ன மறுகணம் பயங்கரமாவுடைய ஒரு சுழி ஒன்று வந்து அவனையும் அவனுடைய ஒட்டகத்தையும் சுழித்து தண்ணிக்குள்ளே அடித்து சென்று விட்டது. எதை மறுத்தானோ அருமை முஹம்மது அவர்கள் சொன்ன அவர்களை பற்றி பெருமையாக அவர்களை பற்றி சொன்னதுக்கு எவன் மறுத்து சொல்லி அவர்களால் அல்ல எங்களுடைய தெய்வத்தால் தான் நாங்க போறோம்னு சொன்னா பாருங்க, சொன்ன உடனே அவன் அப்படியே ஆத்திலே அடித்து செல்லப்பட்டான். எல்லாரும் பார்த்தார்கள், அவன் சொன்னதுக்கு அவனுக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது என்று அவன் ஆத்தோட போகின்றான். அருமை பெரியோர்களை தாய்மார்களை பாருங்க, அரும நாயகத்தை பற்றி லேசாக பழித்துரைத்ததுக்கு ஆர்டர் கொடுத்த கூலி. அதே நேரத்தில் அரும நாயகர் நம்மளுக்கு சொன்ன அவங்களுடைய உம்மத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் அவங்களுடைய சொன்னதை அவங்க செய்து காட்டிய வழிமுறைகளும் நாம மறந்திருப்போம்னு சொன்னா நம்மளுக்கு என்ன பெரிய தண்டனை கிடைக்கும்னு நாம நினைச்சு பார்க்கணும், மறந்துடாதீங்க. ஆகவே இப்படி அரும நாயகம் அவர்கள் அந்த ஆற்றை கடந்த அக்கறைக்கு சென்றார்கள். சென்ற உடனே வணிக கூட்டத்தால் ரொம்ப சந்தோஷம், இந்த முறையில் அதையும் விட்டு அப்புறமாகித்தானே போய் கொண்டிருக்கும் போது இப்படி வர்த்தக கூட்டங்கள் வருகிறது, வர்த்தக கூட்டத்தார்கள் வாரார்கள், அவருடைய பொருட்களை அபகரிக்க வேண்டும் என்று திருட்டு கூட்டம் பின்தொடர்ந்தே வருகின்றார்கள். அப்படி வந்த உடனே முன்னால் ஒரு ஆறு தண்ணி இல்லை, அந்த ஆற்றை கடந்து அக்கறைக்கு சென்றதும் அந்த திருட்டு கூட்டமும் பக்கத்தில் வந்து விட்டது. இவங்க ஆத்த கடந்து அக்கறைக்கு போனாங்க, இந்த வரவேண்டிய திருட்டு கூட்டமும் ஆற்றை கடக்கணும், ஆற்றுக்குள்ள இறங்கும் போது திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு ஆத்துல. திருட்டு கூட்டம் இந்த கரையில், வணிக கூட்டம் அந்த கரையில், இவங்கெல்லாம் பார்த்தான் திருட்டு கூட்டம் அந்த கொள்ளை கோஷ்டி. ஆஹா, நினைச்ச காரியம் முடியாம போச்ச, ஆற்றுல வெள்ளம் வந்து விட்டதே, தடைபட்டு விட்டதே என்று அந்த கொள்ளை கூட்டம் திரும்பி சென்று. இது அரும நாயகத்தினுடைய அற்புதம், இதையும் பார்த்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த விதமாகத்தான் அனைவர்களும் ஒத்துமையாக கூடி ஷாம் நாட்டுடைய
இல்லையதான் அடுத்து வருகின்ற தருணம் அதில் வள்ளல் முகம்மதும் இப்படி வந்து கொண்டிருக்காங்க. அப்படி வந்து கொண்டிருக்கும் போது பக்கத்துல அழகான ஒரு நந்தாவன சோலை, பலவிதமா அவருடைய வரங்களும் செடிகளும் குடிகளும் பல வர்க்கங்களும் நிறைந்திருக்கின்ற ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தில் வந்து இந்த வணிக கூட்டத்தார்கள் வியாபார கூட்டத்தார்கள் எல்லாம் இன்னைக்கு நாம் இங்கு தங்கி போவோம் என்பதாக அவங்க கூடிய முதல்களை எல்லாம் தான் இறக்கி வைத்து தங்கி இருக்குகின்ற தருணம் அதில் தங்கை பொருந்தியதோர் நபி அவர்கள் நபி அவர்களும் மற்றவர்களும் ஆக எல்லாரும் அந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்க. தங்கி இருக்கும் போது அது ஒருவருக்கு சொந்தமான இடம். சொந்தமான இடம் என்று சொன்னால் இஷ்ராக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர், அந்த இஷ்ராக் என்று சொல்லக்கூடியவருடைய உள்ளத்தில் என்ன ஒரு நீண்ட எண்ணம் என்று சொன்னால், இன்ன நாள் இன்ன தேதி என்று மக்காவில் இருந்து முகமது நபி அவங்க இந்த மார்க்கமாக வியாபாரத்துக்கு வருவாங்க, வந்த பொழுது நம்ம இடத்திலே வந்து தங்குவார்கள் என்று எல்லா விவரமும் முன்னோடியே தெரிஞ்சிருந்த அந்த பெரியவர் அரும நபியினுடைய வருகைக்காக காத்திருந்தார். அதுபோல முகமது வந்துவிட்டார்கள் என்ற செய்தி அவருக்கு தெரிந்துவிட்டது. தெரிந்த உடனே அவருடைய மனரம்ப சந்தோஷப்பட்டு உடனே வந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விருந்து கொடுப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்தார். அந்த பெரியவர் இஸ்ராக் சொல்லக்கூடியவர் விருந்து தயார் செய்தார். விருந்தெல்லாம் தயார் செய்து வைத்து விட்டு வியாபார கூட்டத்தார்களை வந்து விருந்துக்கு அழைத்து வரும்படியாக அனுப்பி வைத்தார்கள். அது போல தானே வியாபார கூட்டத்தார்களை வந்து விருந்து சாப்பிட அழைச்சாங்க. அப்படி விருந்து சாப்பிட அழைக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, எல்லா பொருளும் புதெல்லாம் முதல்கள்லாம் இருக்கு, இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே, யார வைக்கிறது? அப்ப எல்லாரும் சொன்னாங்க, அபிஜீர் சொன்னா. அப்படின்னு சொன்னா நம்ம பொருளை எல்லாம் பாதுகாக்கணும்னு சொன்னா முகமது ஒருத்தர் தான், அவர் தான் இந்த பொருளை பாதுகாக்கிறதுக்கு உயர்ந்த மனுஷன், அவங்களதான் வைக்கணும். அப்படியா, சரி ஓயிஷ்டம் என்று சொல்லி அது போல முகமத அரும நாயகத்தை எல்லா பொருளுக்கும் பாதுகாப்பா வச்சுட்டு இவங்க எல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க விருந்து சாப்பிட. அது போல வந்து அணி அணியாக அமர செய்து விருந்துகள் பரிமாறக்கூடிய நேரத்தில் அந்த இஷ்ராக் சொல்லக்கூடிய பெரியவர் கேட்கிறார், உங்க கூட்டத்தில் அங்க யார் இருக்காங்க? எங்க கூட்டத்தில் அபுஜீல் சொன்ன அப்துல்லாவுடைய மகன் முகம்மது சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப ஒரு ஏழ்மையான மனுஷன், அவரைத்தான் நாங்கள் அங்க வச்சுட்டு நாங்கள்லாம் பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க சாப்பிட வந்துட்டோம்னு சொன்ன. சொன்ன உடனே அந்த இஷ்ராக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. சொல்லுகின்ற போய் வணிக கூட்டத்தார்களே, எந்த முகம்மதை நீங்க அங்கு வைத்து விட்டு வந்தீர்களோ, எந்த முகம்மதை ஏழ்மையானவர் என்று நீங்கள் ரொம்ப ஏளனமாக சொல்லுகின்றீர்களோ, அந்த முகம்மதுக்காக வேண்டித்தான் இந்த விருந்து, உங்களுக்காக அல்ல. இந்த விருந்து தயாரிக்கப்பட்டதே அந்த முகம்மதுக்காக வேண்டித்தான். அவர் இல்லாத இடத்துல உங்களுக்கு இந்த விருந்து இல்லை. முதல்ல அவரை போய் கூட்டுவாங்க. உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆள் அனுப்பி வைத்து அரும நபி அழைச்சிடும்படி அனுப்பிச்சு வச்சாங்க. அது போலவே நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அழைத்து கொண்டு வந்ததும் அந்த இஸ்ராக் சொல்லக்கூடியவர் ஓடி சென்று அவங்களுடைய கைகளை பிடித்து கண்ணிலே வைத்து அழைத்து சென்று அதாவது ஒரு இடத்துல அமர செய்தார்கள். அந்த இடம் எப்படி இடம், பட்டு போன ஒரு பேரித்தம் கட்ட கீழே கிடக்கு, அது பக்கத்தில் ஒரு பெரிய கேணி. அந்த இடத்துல கொண்டு போய் அரும நம்பிய அந்த பட்டு போன அந்த பேரித்தம் கட்டையினுடைய பக்கத்தில் கொண்டு போய் அமர செஞ்சான். அமர செய்ததும் அரும நபியினுடைய அற்புதத்தை கொண்டு அந்த பட்டு போன பேரித்த மரமாக கூடிய தழு தங்க பூத்திடுமா தண்ணீர் இல்லா கிணறானது
நபி போட்டால் தண்ணீர் சுரந்திருமா தாஹா நபி பரகத்தினால் நபி அமர்ந்த மருகனோ பட்டு போன பேரித்தங்கிட்ட தெளிச்சது பாழ்ந்து கிடந்த கிணறு தண்ணீர் சுரந்து விட்டது. கண்ட உடனே அந்த சுனாத்தின் சொல்லக்கூடியவருடைய மனம் ரொம்ப சந்தோஷமடைந்து விட்டது. நாம் யாரை காண வேண்டும் என்று இது கால வரைந்திரும் நாம் தவம் இருந்தோமோ, யாரை பார்க்க வேண்டும் என்று இவ்வளவு காலம் நாம் ஆண்டனிடத்தில் பிரார்த்தித்தோமோ, அந்த எண்ணம் நம்மளுக்கு நிறைவேறிவிட்டது என்று உடனே ஓடி வந்த மனபியை தானே கையை பிடித்து கண்ணிலே வைத்து விருந்துகள் பரிமாறத்தானே செய்ய விருந்துகள் பரிமாறப்பட்டது. ஆனால் அந்த இஸ்லாக்கு யாருடைய காலத்தில் உள்ளவர்? நபி ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அவங்களுடைய காலத்தில் உள்ளவர்களா? சுபஹான் அல்லா. ஈஷா நபியுடைய காலத்துக்கும் அரும நபியினுடைய காலத்துக்கும் இடைவெளி 600 ஆண்டு காலம் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. 600 ஆண்டு, அவ்வளவு காலத்துக்கு அவர் உயிரோடு ஜீவித்திருக்கிறார்கள் என்று சொன்னா இது ஒரு பெரிய புதுமை. ஒரு நாள் அந்த இஸ்லாத்து சொல்லக்கூடியவர் நபி ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அவங்களுடைய காலத்திலே சந்திக்கின்றார்கள். சந்தித்த பொழுது அவங்களுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் சொன்னாங்க, என்னுடைய வேதம் 3வது, எனக்கு பின்னால் நபி பிறக்க இருக்கின்றார், அவங்களுடைய வேதம் 4வது. அவர்கள் தான் முஹம்மது நபி, அவங்களுக்கு பின்னால் நபி கிடையாது, அவங்க தான் ஹாத்தமுன் நபி. அவர்களுக்கு யார் ஈமான் கொண்டு அவங்களுடைய வேதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்று நபி ஈசா அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் சொன்னார். அப்ப உடனே அந்த இஸ்ராக்கு சொல்லக்கூடியவர் கேட்டுக்கொண்டா, யா ஈசாவே, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படியானால் நீங்கள் எனக்கு ஒரு துவா செய்ய வேண்டும். என்ன துவா? அந்த முஹம்மதை கண்ணால் காணு வரைந்திரும் நான் இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கணும், அதுக்காக வேண்டி நீங்க துவா செய். இது அவங்க கேட்டுக்கிட்ட துவா. அப்படியே நேற்று ஈசா துவா செஞ்சாங்க. அப்படியான அந்த முஹம்மது யாருன்னு நான் காண தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, இதில் இருக்கின்ற இந்த பேரித்த மரமும் இந்த பாடு இந்த கிணறும், அதாவது உங்களுடைய காலத்தில் இந்த மரங்கள் எல்லாம் பட்டு போய்விடும், தண்ணீர் இல்லாமல் போய்விடும். இன்ன விதமாக அவங்க வர வேண்டிய நாளையும் இந்த இடத்துல வந்து அமர்வார்கள், அப்பொழுது பட்ட மரம் தலைக்கும், இந்த பாழடைஞ்ச கிணறு சுரக்கும், அப்ப நீங்க முஹம்மது தெரிஞ்சுக்குங்க என்று நபி ஈசா அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் சொன்னான். அந்த அடையாள படிக்குத்தான் கண்டார் பார்த்தார் இந்த இஸ்ரார், இவர்தான் முஹம்மது. ரொம்ப சந்தோஷமாகி இருந்துகள் தான் பரிமாறப்பட்டு, அதே நேரத்தில் இந்த மைசரான் சொல்லக்கூடிய கணக்கர் அவருக்கும், அதாவது கதிஜா நாயகி அவர்கள் இந்த இஷ்ராக்னு சொல்லக்கூடிய பெரியவர்களுக்கும் அவங்களுக்கு, அதாவது வியாபாரத்தன்மையில அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள். அதுகொண்டு அப்போ கதிஜா நாயகி பயணப்பட்டு வரும்போது இஸ்ராக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க, அதாவது மைசராட் போகும்போது இப்படி ஒரு பெரியவர் சந்திப்பீங்க, சந்திச்சு அங்க நடக்க வேண்டிய புதுமைகளை சொல்லி கண்ட கனவையும் அவரிடத்துல சொல்லி அவங்க என்ன பயான் என்ன புரிச்சிருந்தாங்கன்னு கேட்டுவாங்கன்னு சொன்னா. அதுபோலவே இந்த விவரத்தை இஸ்ரா கிடத்துல சொல்லும் பொழுது அவர் சொன்னார், ஹதிஜா நாயகிக்கும் முஹம்மதுக்கும் கல்யாணம் நடக்கும். இந்த சுப செய்தியை தானே சொன்னது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படி சொல்லி அந்த பெரியவர் நம்முடைய அரும நாயகத்தினுடைய முகத்தை பார்த்து சொன்னார், யா முஹம்மதே, உங்களை நான் நீண்ட நாளாக காண வேண்டும் என்று காத்திருந்தேன், என்னுடைய வேண்டுதலை ஆண்டு நிறைவேற்றி வைத்தான், என்னுடைய எண்ணத்தை விருப்பத்தை ஆண்டு நிறைவேற்றி வைத்தான், கண்ணாலே கண்டேன் என்றார், கல்பார மகிழ்ந்தேன் என்றார். இனி உங்களுடைய பாதத்தடியிலே என்னுடைய உயிர் பிரிஞ்சிடும்,
உங்க கையினால் என்ன நல்லடக்கம் செய்து நீங்க போக வேண்டிய காரியத்துக்கு விஜயமா சென்று வாங்கன்னு சொல்லி அந்த பெரியவர் இஸ்லாக்கு சொன்னார். அதுபோலவே அரும நாயகத்தை கண்ட மருகனோ இந்த இஸ்ராக் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகின்றார், மரணிக்கின்றார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் என்று. இப்படி அரும நபி அவங்களுடைய முன்னிலையில் மரணித்த அந்த பெரியாரை நல்லடக்கம் செய்துவிட்டு மற்றுள்ள வணிக கூட்டம் வியாபார கூட்டம் அத்துணை பேர்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்தையும் விட்டு பயணப்பட்டு ஷாம் நாட்டுக்கு சென்றார்கள். ஷாம் நாட்டிற்குள் செல்லும் பொழுது ஷாம் நாட்டினுடைய ஒரு அழகையும் ஷாம் நாட்டினுடைய ஒரு வளத்தையும் ஷாம் நாட்டினுடைய ஒரு செல்வ செருக்கையும் அந்த நாட்டினுடைய வியாபார ஸ்தலத்தையும் அங்க விற்கப்படக்கூடிய பொருள்களையும் பார்த்து கண்டு எல்கிறீர்கள் அப்படியே பெரும் புதுமையடைந்தார்கள். அரும நபியினுடைய வருகையை கண்ட அந்த நாடு நகரம் நாட்டில் உள்ள மற்றுள்ள வஸ்துக்கள் எல்லாம் மன நிறைவு கொண்ட முறையிலே அவர்களை வரவேற்று வணிக கூட்டத்தார்கள் வியாபார கூட்டத்தார்கள் விற்கின்ற பொருள் விற்க வேண்டி சந்தைக்கு சென்று அவரவர்கள் கொண்டு சென்ற பொருள்களை எல்லாம் விரக்கி வைத்து வியாபாரம் செய்தார்கள். அப்படி வியாபாரம் செய்த இடத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு சென்ற முதல்களை எல்லாம் தான் சிறப்பான முறையிலே விற்று விலை கூறி அதினமான லாபத்தையும் பெற்று திரும்பக்கூடிய நேரம் அங்க எப்பேர் கூட்ட ஒரு சூழ்ச்சி. அதாவது பாதிரிமார்கள் நசராணிகள் இருக்கின்றார்களே அவங்க முன்னுண்டான சாஸ்திரத்தை படித்தவர்கள், மூன்று வேதங்களையும் தெரிந்தவர்கள், அவங்களுடைய வேதங்களிலே கணிக்கப்பட்டிருக்கின்றது இன்ன நாள் இன்ன தேதி என்று முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு வருவார் என்று அதுபோல கணிக்கப்பட்டிருக்கின்ற தன்மையை கண்ட அந்த நசராணிகளும் யகூதிகளும் அரும நாயகத்தினுடைய முன்னதாக வந்து அவங்களுடைய அங்க அடையாளங்களை கணிக்கின்றார், அவங்களுடைய ஷாமுத்ரிகா லட்சணங்களை பார்க்கின்றார், அவங்களுடைய நிலையை கண்டு அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள் இவர்கள் தான் முஹம்மது இவர்கள் தான் நபி என்று தெரிந்ததும் இதை தெரிந்த அந்த நசரானிகளும் யஹூதி காபர்களும் இவரை நான் சூட்சமாக அழைத்து சென்று இவர்களை கொன்றுவிட வேண்டும். காரணம் இவர்களுக்கு ஆண்டவன் பின்னால் ஒரு வேதத்தை இறக்கி இருக்கின்றான், இவர்கள் உலகத்தில் புதிதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வருவார், அவருடைய மார்க்கத்தில் தான் எல்லா மக்களும் சேர்வார்கள், மற்றுள்ள கடவுள்களை எல்லாம் பொய்யாக்கி விடுவார் என்று முன்பு சொல்லப்பட்ட அந்த வேதத்தை உணர்ந்த அந்த பாதிரிமார்களும் அந்த நசராணிகளும் இதை முளையிலே கிள்ளி எறிந்து விட வேண்டும், முஹம்மதை கொன்று விட வேண்டும் என்று திட்டம் கேட்டி இவர்களை அதாவது வியாபாரத்திற்காக அழைத்து செல்வதை போன்று இவரிடத்திலே வந்து தரவு பேசி முஹம்மது இங்க இருந்து உங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போய் விற்பதற்கு வேண்டிய பொருள்கள் இடத்தில் இருக்கின்றது, நல்ல லாபத்தோடும் அதாவது குறைந்த விலையிலையும் மலிவான விலையில் உங்களுக்கு கொடுக்கின்றோம் வாரங்கள் என்று சொல்லி அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அதுபோலவே வியாபாரத்திற்காக வேண்டி பொருள்களை வாங்கிச் செல்வோம் என்பதாக அரும நபியும் மற்றுமுள்ளவர்களை விட்டு பிரிந்து அவங்களை அந்த இடத்துக்கு அழைத்து சென்றான். அதுக்கு முன்னால் அங்க எப்படி ஒரு சூழ்ச்சி, இவங்களை அழைத்து சென்று இருக்க வேண்டிய இடத்துக்கு தலைக்கு மேலால அதாவது மச்சியினுடைய வாசல் முன்கூட்டியே மேல கல்ல தயார் செய்து வைத்து வியாபாரத்திற்காக வேண்டி பேசிக் கொண்டிருக்கும் போது வியாபார பொருளை எடுத்துக்கொண்டு வருவதற்காக ஒருவரை ஜாடை காட்டி அவன் மேலே சென்று கல்லை தள்ளி முஹம்மதை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம். அதுபோலவே முஹம்மதை கொண்டு போய் அந்த வாசலுக்கு நேர கீழே வைத்துவிட்டு எல்லாரும் பேசுகின்றார்கள் வியாபாரத்தை பற்றி. அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருவன் அழைத்து நான் மேலே வைத்திருக்கின்ற சரக்கு எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி ஒருத்தன் அனுப்பிச்சு வச்சார். அதுபோல அவன் மேலே சென்று முன்கூட்டி அவர்கள் பேசி வைத்ததை போன்று பெரிய பாறாங்கல்லை உருட்டி கொண்டு விட வேண்டும் என்று அந்த கல்லை உருட்டுவதற்காக சென்ற
அந்த காஃபராக கூடியவன் சென்று அருமை நபி மேல கல்லை தள்ள வேண்டும் என்று அவனுடைய இரு கரங்களையும் தானே கொண்டு போய் கல்லில் வைத்து அவனுடைய பலம் கொண்டு தள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்லசானு ஆண்டவனுடைய கிருபையினால் அங்கே பெருக்கொற்ற ஒரு காரணம், கல்லுல வைத்த இரண்டு கரங்களையும் அந்த கற்களாக கூடியது, அதாவது வெண்ணெய்க்குள் வைத்தால் கை எப்படி போகுமோ அது போன்று அவனுடைய இரண்டு கரங்களையும் பற்றி பீடித்திருமா பாராங்கல் அவனையுமே வைத்த உடனே இரண்டு கரங்களை அப்படியே பற்றி பிடித்துக் கொண்டு கால் உள்ள அப்படியே சொரிய வாங்குகின்ற உடனே இவன் பார்த்தாஹா கல் நம்முடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டது என்று இந்த பாதகனாக கூடிய கல்லோடு கடந்துதானே மாரடிக்கின்றான். விடுமா கைய? விடவில்லை. ரொம்ப நேரமா கல்லோடு கடந்து குஸ்தி போடுதான். உடனே பார்த்தாங்களா மேல போனவன் சரக்கெடுக்க போன ஆளை காணும்னு சொல்லி இன்னொரு தனிச்சு வச்சான். அவன் ஓடி வந்து பார்த்தான், இவன் கல்லோட கடந்து மாரடிக்கின்றான். அவனும் ஓடி வந்து அவனை இடுப்பை சேர்த்து பிடிச்சுக்கிட்டு கல்ல பிடிச்சு இழுத்தான். இழுத்த உடனே கை ரெண்டும் கல்லுக்குள்ள. இந்த முறையிலே அவனுடைய கைகள் அறந்த உடனே உடனே குஹு என்பதாகத்தான சத்தம் போட்டு விட்டார்கள். உடனே எல்லாரும் போய் பார்த்தாங்க, நடந்த சம்பவத்தை வந்து சொன்னான். உடனே அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பதாக வந்து அந்த யகூதி நசரானிகள் எல்லாம் காலிலே வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள். முஹம்மதே, இப்படி நினைத்தோம், உங்களை சூழ்ச்சியாக அழைத்து கொண்டு வந்து உங்களை கொண்டு விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினோம், எங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைத்து விட்டது, கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொன்னது போல, தன்வினை தன்னை சுடும் என்று சொன்னது போல, நாங்கள் செய்த வினை நாங்களே அனுபவிக்கின்றோம். முஹம்மதே வாருங்கள், கல்லோடு கிடந்து அறந்து போன கரங்களை மீண்டும் பொருந்தும்படியாக செய்யுங்கள் என்று சொல்லி அவங்க மாப்பு மன்னிப்பு கேட்டுக்கொண்டாங்க. அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அருமநாயகத்தினுடைய ஒரு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விபரீதங்கள், எவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்படுகின்றது, ஏற்பட்டிருக்கின்றது, எந்த முறையிலே அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி கிருபை செய்கிறார் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த முறையிலே அரும நபியை மேலே அழைத்து சென்று அங்கு அறந்து போன கரங்களோடு அவனுடைய புஜங்களை வைத்து அரும நபி துவா செஞ்சான். மறுகணம் அவனுடைய அருந்த கரங்கள் தான் ஒன்றாக பொருந்தியதும் அந்த இரண்டு கரங்களையும், அதாவது பசுமையான வெண்ணெய் குளிர்ந்து கையை எடுப்பதை போன்று இரண்டு கரங்கள் அருந்த கரமானது பொருந்திய நின்றிடுமா? கபரான ஜனங்கள் எல்லாம் இந்த முறையிலே அவனுடைய அருந்தகரம் பொருந்தி அவங்க ரொம்ப சந்தோஷமாகி அவனை வெளியே கொண்டு வந்தார்கள். முஹம்மதுடைய அற்புதத்தை நினைத்து நினைத்து அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ந்தார்களாம். இந்த முறையில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அழைத்து கொண்டு வந்து மீண்டும் அந்த வணிக கூட்டத்தார்கள், வியாபார கூட்டத்தார்கள் எல்லோரும் தான் ஒத்துமையாக சேர்ந்து மக்கமா நகரத்தை உறுப்பதற்கு வேண்டிய பொருளை எல்லாம் தான் தயார் செய்து கொண்டு அந்த வந்த வணிக கூட்டத்தார்கள், வர்த்தக கூட்டத்தார்கள் எல்லாம் மீண்டும் தான் ஒன்றுபட ஒருமித்தவர்களாக அந்த ஷாம் நாட்டு வீட்டு தான் பயணப்பட்டு தன்னுடைய சொந்த பதியாகி மக்கமா நகரத்திற்கு வழி நடந்து வருகின்றார்கள். வல்லவன் கிருபையினால் வர்த்தக கூட்ட
கூட்டத்தார்கள் வழி நடந்து வருகின்றார்கள்.